ரன்வீர் சிங்குக்கு மூணு பசங்க. முதல் பையன் பேரு அதிவீர் சிங், ரெண்டாவது பையன் பேரு முகுந்த் சிங், மூணாவது பையன் பேரு அன்கித் சிங். மூணு பேர்த்தையும் கூப்பிட்டு முக்கியமான விஷயம் பேசினாரு. என்னன்னா, அவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச நிலங்களை எல்லாம் உங்க பேர்ல மாத்திக்கிறதாகவும் எனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப அதிவீர் சிங் என்ன சொன்னான்னா, எதுக்குப்பா அப்படின்னு கேட்டா. மற்ற ரெண்டு பசங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா முதல் பையன் அதிவீருக்கு மட்டும் இதுல சந்தோஷமே இல்லை. ஏன்னா அவன் ஒரு சோம்பேறி, அந்த நிலத்தை கொடுத்துட்டான், அவன் வேலை செய்யணும்னு நினைச்சான். ஆனா அவங்க அப்பா சொன்னாரு, இந்த நிலத்தை பாதுகாத்து நல்லபடியா வச்சுக்கணும் இல்லையா, அதுக்காக உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போற அப்படின்னாரு. டெஸ்டா என்ன பாது அப்படிங்கும் போது, பொலிட்ரி ஃபார்ம், அதாவது கோழி பண்ணை, கோழி பண்ணைய உங்களுக்கு கொடுக்க போறேன். ஆளுக்கு 20-20 கோழியை கொடுக்க போறேன். அதை வளர்த்து யார் அதிகமா காசு சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் நிலத்தை முழுவதையுமே கட்டியாள முடியும் அப்படின்னு அவங்க அப்பா ஒரு விஷயத்த சொன்னாரு. அவங்க அப்பா சொன்னது மாதிரியே ஆளுக்கு 20 கோழிகளையும் கொடுத்தாங்க. அதிவீர் சிங் அந்த கோழிகளை நல்லா பார்க்கவே இல்லை, அதுக்கு தானியங்களையும் வைக்கவே இல்லை. கோழிகள் ரொம்ப பசியோடு இருந்தது. ஆனால் அதை கண்டுக்காமையே அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டான். நைட் ஆச்சு, திருப்பியும் காலையிலையும் ஆச்சு. அவங்க அம்மா வந்து, அதிவீர் சிங் எந்திரிப்பா, கோழிகள்லாம் தானியங்கள் இல்லாமல் பசிக்கு கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எழுப்புனாங்க. உடனே அது எந்திரிச்சோன்னே அவன் ரொம்ப சலிச்சுக்கிட்டான், அந்த கோழிகளை வேற பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா தானியங்களை வாங்கிட்டு வந்து தானியங்களை கோழிகளுக்கு வச்சான். முழுவதுமே சாப்பிடுச்சு. இது என்ன, ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடும் அப்படின்னு ரொம்ப சலிச்சிட்டான். அதிவீர் ஒரு நேரம் கோழியை கவனிப்பான், ஒரு நேரம் தானியம் வைப்பான், மற்ற நேரங்கள் அதை கண்டுக்கவே மாட்டான். தானியங்களும் வைக்காம போய் அப்படியே படுத்துக்குவான். ஆனால் அவங்க ரெண்டு தம்பிகளும் இரவு பகல்னு பார்க்காம கோழியை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. தானியங்களும் நிறைய வச்சாங்க, அதனால நிறைய முட்டைகளும் கிடைச்சது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும். அதை கடையில் கொண்டு போய் கொடுத்து முட்டைகளை விற்று காசை வாங்கிக்குவாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் நிறைய காசும் சேர்ந்தது. இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்லா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு தன்னைத்தானே பேசிக்குவாங்க. இதை பார்த்து அதிவீர் சிங்குக்கு ரொம்ப பொறாமல் வந்துச்சு. அவங்க ரெண்டு தம்பிகள் மேலேயும் அவங்க ரெண்டு பேர் தூங்குனதுக்கு அப்புறமா அதிவீர் சிங் என்ன பண்ணானா, அவனோட கோழிகளை எடுத்துட்டு போய் மற்ற தம்பிகளோட கூண்டுக்குள்ளே விட்டுட்டு, தம்பிகள் ரெண்டு பேர்த்தோட கூண்டுக்குள்ளே இருக்க கோழிகளை அவனோட கூண்டுக்குள்ளே கொண்டு வந்து மாற்றி வச்சுக்கிட்டான். அப்படியே கோழிகளை மாற்றி வச்சாச்சு, நம்மளுக்கு காலையில் நாளைக்கு முட்டை கிடச்சிரும், சரி போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டான். படுத்தோன்னே காலையில் ஆச்சு, எப்பவும் போல எந்திரிச்சான். கோழிகள் இன்னைக்கு கண்டிப்பாக முட்டை வச்சுருக்கும், நம்மளுக்கு தான் முட்டை அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கனவு கண்டுட்டு போய் அதிவீர் சிங் கோழிகளை பார்த்தான். முட்டையே வைக்கலை. ஆனால் அவங்க தம்பி கூண்டுக்குள்ளே பார்த்தா முட்டையோட கோழிகள் இருந்தது. இது என்ன ஆச்சரியம், என்ன நடக்குது இங்கே, நம்மளுக்கு மட்டும் ஏன் முட்டையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தா. சரி, இது வேறு வழியே இல்லை, நம்ம கோழி பண்ணக்காரர்கிட்ட போய் இந்த கோழிகளை வெட்டரலான்னு சொல்லிட்டு பெரிய கோழி பண்ணை வச்சிருக்கிறவர்கிட்ட போய் நடந்த கதையெல்லாம் சொன்னான். நடந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு, சரி அந்த கோழியை கொண்டு வா, ஆனால் திருப்பி தரவே மாட்டேன், காசு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னான். எனக்கு அந்த கோழிகளே வேண்டாம், நீயே வச்சுக்கோ, அது முட்டையே வைக்க மாட்டேங்குது, கறிக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். சரி எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. அதிவீர் சிங் தன்னை ஒரு புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு அந்த போய் அந்த கோழிகளை எல்லாம் விற்றா காசு கிடைக்கும், அப்பாகிட்ட நல்ல பேர் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அந்த கோழிகளை எல்லாம் எடுத்து ஒரு கூடைக்குள்ளே வச்சு கொண்டு போனான். கொண்டு போய் விற்றான். அந்த சிங்கும் வாங்கிட்டு இந்த கோழிகளுக்கு தானியமே போடல போல, சரி நான் போய் தானியம் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தானியங்களை எல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா அந்த கோழிகளுக்கு போட்டுட்டு அந்த கோழிகளுக்கு போட்டு கொஞ்ச நேரத்திலேயே முட்டையிட்டுருச்சு. அந்த அதிவீர் சிங் அதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. நீ தானியங்களே கொடுக்காம கோழி முட்டை போடலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா சரி நான் அந்த கோழிகள் நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எனக்கு வித்துட்ட, இந்த கோழிகள் எனக்கு தான் சொந்தம், நீ முதல் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த கோழி பண்ணையாரு. அதுக்கப்புறமா அதிவீர் சிங் ரொம்ப முட்டாள்தனம் பண்ணிட்டோன்னு நினச்சி வருத்தப்பட்டு வெளியே போனான். இதுக்கெல்லாம் நம்ம சோம்பேறித்தனம்தான் காரணம் அப்படின்னு அழுதுகிட்டே வெளியே வந்தான். வீட்டுக்கு வந்தோன்னே ரெண்டு கோழி பண்ணையிலையும் அவங்க தம்பிகள் நல்லா பார்த்து கோழிகள் இருந்தது. அவனோட கோழி பண்ணையில் ஒன்றுமே இல்லை, வெறும் காலி பெட்டியாக இருந்தது. இதை நினச்சி வருத்தப்பட்டு நின்றுட்டு இருந்தா அதிவீர் சிங். அப்போ அவங்க
அம்மா வந்தாங்க என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டப்ப நடந்த கதையெல்லாம் சொன்னான். சரி உங்க அப்பா கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லுப்பா அப்படின்னாரு. உடனே போய் அவங்க அப்பா கிட்ட நடந்த கதையெல்லாம் சொன்னா அவன் முட்டாள்தனத்தையும் சோம்பேறித்தனத்தையும் சொன்னான். அதுக்கு அவங்க அப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அடிபட்டு தான் திருந்த முடியும், அதனால உனக்கு இன்னும் 20 கோழிகள் தர, அதுக்கு நீ உன்னோட சோம்பேறித்தனத்தை அண்டல்ல வச்சுட்டு கோழிகளை நல்லா பார்த்து வளர்த்து விடு அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சோம்பேறித்தனங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையே அழிச்சிருங்க. அதனால சோம்பேறித்தனமே எந்த விஷயத்துக்கும் படக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம பெற்றவங்க மட்டும்தான் நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்குவாங்க இந்த உலகத்திலேயே. அதனால சுயநலம் இல்லாத அன்பு பெற்றவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அதனால குழந்தைகள் எவ்வளவு பெரியவங்களானாலும் பேரண்ட்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கேட்டு மதிச்சு நடங்க. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும். இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகள் மலர்த்தும் உங்கள் செடி.